ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சை கடைகளில் தான் நம்ம எப்பயும் வாங்குவோம். இது நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த உலர் திராட்சை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க. வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற இந்த மாதிரி திராட்சை பழங்களை வாங்கி கொஞ்சம் கூட எந்த பக்கமும் விரிசல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பழங்களை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வடிகட்டிலே எப்படியே நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதில் இருக்கிற அழுக்கு போக இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். உலர் திராட்சை பழங்களை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதனால் நல்லா அலசிட்டு அழுக்கு போக அலசிட்டு அதில் இருக்கிற டேமேஜாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு இப்போ ஒரு வானிலையில் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தட்டை போட்டுட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த திராட்சை பழங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட்ருனாங்க. நம்ம இட்லி தட்டிலையும் வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி தட்டில் கூட வைக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி விதை உள்ள பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மூடி வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா வெந்திருக்கிறது கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சூடு ஆறின பிறகு வெயிலில் இந்த மாதிரி தட்டிலையோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்லேயோ இந்த மாதிரி இடமிட்டு நம்ம நகர்த்தி வச்சோம்னா திருப்பி திருப்பி போடும்போது நமக்கு எல்லா பக்கமும் காயறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது ஈவினிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு வெயிலே காஞ்சிருக்கிறதுனால. இப்போ எடுத்து நம்ம ஃபேன் காத்திர உலர வச்சிடலாம். இப்போ 3 நாள் ஆச்சு பாருங்கள். 3 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. டெய்லியும் வெயிலில் காய வச்சுட்டு ஈவினிங் ஆனிச்சுன்னா நம்ம ஃபேனில் காய வச்சுக்கலாம். இப்போது 10 நாள் கழித்து பார்த்தோம்னா நம்மளுடைய உலர் திராட்சையெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சூப்பரான உலர் திராட்சைகளை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த உலர் திராட்சை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.